உங்களுக்குள்ள சூப்பர் பவர் இருக்கான்னு நீங்க தெரிஞ்சுக்கணுமா? இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. நான் தான் எம்ஜே, வெல்கம் டு மை சேனல். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சூப்பர் பவர்னு சொன்னதும் அயன்மேன், ஸ்பைடர்மேன் அந்த அளவுக்குலாம் நீங்க திங்க் பண்ண வேணாம். சரி, அப்போ என்னதான் அந்த சூப்பர் பவர்னு கேட்குறீங்களா? சின்ன ப்ராக்டிக்கல் எக்ஸ்பிரிமெண்ட்ல அந்த சூப்பர் பவர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃப்ரீக்வன்சி பத்தி உங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோ. ஃப்ரீக்வன்சியால் தான் இந்த உலகமே இயங்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு தனிப்பட்ட விஷயத்துக்கும் ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சி இருக்கும். பட் நம்ம இப்போ பார்க்க போகிறது மனுஷனால் கேட்க முடிகிற அளவுக்கான ஃப்ரீக்வன்சி. ப்ராக்டிக்கல் எக்ஸ்பிரிமெண்ட்னு சொல்லியிருந்தேன், அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸ்பிரிமெண்ட்டில் உங்களோட ஹியரிங் சென்ஸ் எவ்வளோ இருக்குன்னு நீங்களே செக் பண்ணி பார்க்க போகிறீங்க. சரி, சூப்பர் பவர் பற்றி பார்க்கலாம். மனுஷனால் 20-20,000 ஹெட்ஸ் வரைக்கும் மட்டும்தான் சவுண்டை கேட்க முடியும். ஹெட்ஸுங்கிறது ஃப்ரீக்வன்சியோட யூனிட். பட் 20,000 ஹெட்ஸுங்கிறது ரொம்ப அதிகம், குழந்தைங்களால் மட்டும்தான் அந்த மாதிரி சவுண்ட்லாம் கேட்க முடியும்னு சொல்கிறாங்க. சரி, அப்போது நம்மளால் எவ்வளோ ஹெட்ஸ் கேட்க முடியும்? அதிகபட்சமான பேர் 14,000 ஹெட்ஸுக்கு மேலே அவங்களுடைய ஹியரிங் சென்ஸை இழந்துடுறாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போது உங்களுக்கு ஒரு ஆடியோ ப்ளே ஆகும், அந்த ஆடியோவில் 20-20,000 ஹெட்ஸ் வரைக்கும் ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். நீங்கள் உங்கள் ஹெட்ஃபோனை காதில் மாட்டிட்டு வால்யூம் ஃபுல்லாக வச்சுட்டு அதை கேளுங்க. உங்களால் எவ்வளோ ஃப்ரீக்வன்சி கேட்க முடியுதுன்னு நோட் பண்ணுங்கள். எப்போ உங்களால் கேட்க முடியலையோ தயவு செஞ்சு ஹெட்ஃபோனை எடுத்துருங்க. இன்கேஸ் இரிட்டேட் ஆச்சுன்னா தயவு செஞ்சு உடனே எடுத்துருங்க, ஏன்னா இது இன்ஜூரி ஆகிறதுக்கு கூட சின்ன வாய்ப்புகள் இருக்குது. பட் எல்லாருக்கும் அப்படி ஆகிறது இல்லை. அண்ட் உங்களால் எவ்வளோ ஹெட்ஸ் கேட்க முடியுதோ அந்த ஹெட்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். 16,000 ஹெட்ஸ்க்கு மேலே உங்களால் கேட்க முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்குள்ளேயே ஒரு சூப்பர் பவர் இருக்குது, எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் ஹியரிங் சென்ஸ் உங்களுக்குள்ளே இருக்குதுன்னு அர்த்தம். உங்க கூட சேர்ந்து நானும் அந்த ஆடியோவை கேட்குறேன்.
என்னால் 14,000 ஹெட்ஸுக்கு மேலே சுத்தமாக கேட்க முடியல, அது அப்படியே காமாக இருந்துச்சு. உங்களால் எவ்வளோ ஹெட்ஸ் வரைக்கும் கேட்க முடிச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களால் எவ்வளோ தூரம் கேட்க முடிச்சுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் வாட்ஸ்அப்பில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக யாராச்சும் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அண்டில் தென், பை ஃப்ரம் எம்ஜே.